வணக்கம் மக்கள்ஸ், இந்த வீடியோ நம்ம கிரிம்கார் எபிசோட் 10 பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல எல்லாருமே இப்ப மைண்ட்குள்ள வந்துட்டாங்க. அங்க இருக்கிற கோபர்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சண்டை போடுறான், இன்னொரு பக்கம் ரேண்டா சண்டை போடுறா. ரெண்டு பேரும் நடுவில் முட்டிக்கிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா இது நம்ம ரேண்டாவோட தப்பு தான். நெக்ஸ்ட் யுமே அவகிட்ட இருக்க கத்தியை தூக்கி போட்டு அங்க இருக்க மான்ஸ்டர்களை போட்டு தள்ளுறான். இதுதான் யுமேயோட புது ஸ்கில். இப்போ மொகுசான் ஹீரோ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மான்ஸ்டரோட கதையை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியிலேருந்து ரகசியமாக அட்டாக் பண்ணது மொகுசோ அதோட கதையை காலி பண்ணிட்டான். அடுத்து ரேண்டாக்கு உதவி பண்ணலாம்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆனால் அவனோட உதவி ஒன்று வேணான்னு ரேண்டா சொல்லிடுறான். என்னாலே இதை தனியாக சமாளித்து ஜெயிக்க முடியும், எனக்கு குறுக்கில் யாரும் வர வேணான்னு பயபுள்ள திடீர்னு எல்லாருக்கூடிய சண்டை போட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட் அவனோட மேஜிக் பவரை அந்த மான்ஸ்டர் மேலே பயன்படுத்துகிறான். இந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ணது மூலிமா அவன் சண்டை போடுற எதிரிங்களோட பயத்தை அவனால் அதிகமாக்க முடியும். வெறும் டார்க் நைட்டால் மட்டும்தான் இந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியும். அந்த மான்ஸ்டர் பயத்தில் இப்போ ரொம்பவே முன்னாடியோட தீவிரமாக சண்டை போட ஆரம்பிக்குது. அவனோட மேஜிக் இப்போ சுத்தமாக சொதப்பிடிச்சு அந்த மான்ஸ்டர் வெறி கொண்டு சண்டை போட்டுட்ருக்கனால இவனும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒரு வழியாக ரொம்ப நேரம் கழிச்சு அந்த மான்ஸ்டரோட கதையை இவனே தனியாக காலி பண்ணிடுறான். இந்த கோபோட்ஸோட மூக்கில் ஒரு பேட்ச் இருக்குது. இதுதான் இவங்களோட அடையாளம். சொல்லப்போனால் இதுங்க தான் ரொம்பவே வீக்காக இருக்கிற கோபோட்ஸ். இந்த இடத்துல மொத்தமாக 3 லெவல் கோபோட்ஸ் இருக்குது. இப்போ அது மூக்கில் இருக்க பேட்சை ரேண்டா பட்டுன்னு பிடுங்கிட்டு போகிறான். அதை பார்க்க போது ஹீரோ லைட்டாக ஃபீல் பண்ணுறான். அந்த பேட்ச் அவன் நினச்சா பொறுமையாக எடுக்கலாம், இருந்தாலும் அதுங்க இறந்து போச்சு, அதுங்க கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாலும் ஒன்று தான், எடுக்காமல் விட்டாலும் ஒன்று தான், எதுவுமே மாறப்போகிறது இல்லை. இந்த மைண்ட்ஸ் தான் கோபோட்ஸோட வீடுங்க மாதிரி. அப்படி பார்த்தா நம்ம தான் உள்ளே வரும் இதுங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற இன்ட்ரூடர்ஸ். இருந்தாலும் நாங்கள் உயிர் வர இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். அதே மாதிரி தான் அந்த கோபோட்ஸும் எங்கள் கூட ஜெயிக்கிறதுக்கு சண்டை போட்டாகணும். யார் தப்பு யார் சரின்னா பேச வரல, இதுதான் இந்த உலகத்தோட நீதி. இந்த கோபோட்ஸ் என்னோட எதிரிங்களா இருக்கலாம், இருந்தாலும் அதுங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன கண்டிப்பாக கொடுப்பேன்னு அதுங்க கிட்ட இருக்க பேட்சை பொறுமையாக ரிமூவ் பண்ணுறான். இந்த இடத்துல மொத்தமாக 3 வகையான கோபோட்ஸ் இருக்குது. இப்போ சண்டை போட்டது லெசர், அடுத்து நார்மல், கடைசியாக இருக்கிறது எல்டர். இவங்க லெவல் மேலே போக போக மற்ற மான்ஸ்டரை பார்ப்பாங்க. எல்டர் கடைசி லெவலில் தான் இருக்கும். சொல்லப்போனால் இந்த மாதிரி சாதாரணமான கோபோட்ஸை வச்சு தான் எல்டர்ஸ் எல்லா வேலையுமே வாங்கிட்டு இருக்குமா. இவங்க எல்லாரும் உள்ளே நடந்து வந்துட்டு இருக்க போது தூங்கிட்டு இருக்க சில மான்ஸ்டரை பார்க்குறாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் ரேண்டா அது எல்லாத்தையுமே போட்டு தள்ளான்னு பார்க்குறான். எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துக்கு நம்ம சண்டை போடுறதுக்காக தான் வந்திருக்கோம். தூங்கிட்டு இருக்க போதே போட்டு தள்ளிட்டா நம்மளுக்கு தான் ஈஸியாக இருக்குன்னு, ஆனால் அப்படி பண்ண வேணான்னு மற்றவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரேண்டா அவனோட பெருமையை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். எங்களை மாதிரி டார்க் நைட்டுக்கு உயிர் எல்லாமே ஒன்று தான், எல்லாருமே சாக போட்டு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட உயிர் எடுக்கிறதில்ல எந்த விதமான தப்பும் இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம போட்டு தள்ள தான் போகிறோம். இங்கே தூங்கிட்டு இருக்கனால நீங்கள் போட்டு தள்ளாமல் விட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் நல்லவங்களாகிட மாட்டீங்க. பயபுள்ள மட்டும் ஒரு பக்கம் ஓவராக ஃபிலாசபிக்கலாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவங்க யாருமே சுத்தமாக கண்டுக்காமல் அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு போக போது நார்மல் கோபோட்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிவோரு அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணுறா. இது மூலிமா எதிரிங்களை நவராமல் அவளால் கட்டி போட்டு வைக்க முடியும். அவங்களோட காலை பிடிச்சிக்குது. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆப்போனன்ட் கூட இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண வேலை செய்யாது. அவங்களோட ஃபிசிக்கல் பவரை யூஸ் பண்ணி அவங்களால வெளியில் வர முடியும். ஆனால் இவங்கெல்லாம் நார்மலாக இருக்கனால மாட்டிக்கிட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மான்ஸ்டரோட கதையை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ சண்டை போட போது அந்த லைட்டை திருப்பி பார்க்குறான். லைட்டை பார்த்த உடனே அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த லைட்டு எப்படி இருக்குன்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தால் அந்த லைட்டு மறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது. அவனோட மனசை உறுநிலைப்படுத்திக்கிட்டு அந்த லைட்டு கூட ஒன்றா மாறி உடனடியாக அதை அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அந்த லைட் வேலை செய்யும், இல்லைன்னா மறைஞ்சிரும். நார்மல் கோபோட்ஸ் கூட சண்டை போட்டு அதுங்களோட கதையும் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. அடுத்த லெவலுக்கு போகலான்னு ரேண்டா சொல்கிறான். ஆனால் ஹீரோ இன்றைக்கி இது போதுன்னு எல்லாருமே திருப்பி கூட்டிகிட்டு வரான். நெக்ஸ்ட் இன்றைக்கி ரேண்டா பண்ண விஷயத்தை பற்றி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கூடிய சண்டை போகிற அளவுக்கு ரேண்டா வந்துட்டான். உடனடியாக இந்த விஷயத்தை பற்றி நான் அவங்ககிட்ட பேசி ஆகணும். மற்றவங்க பக்கத்தில் இருக்க போது இந்த விஷயத்தை பற்றி பேசினா செட் ஆகாதுன்னு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ரேண்டாவை வெளியில் தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறான். நம்மளோட டீமை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு ஹீரோ கேட்டதும் பெருசாக ஒன்றும் இல்லை, நம்மளோட டீமில் நான் இருக்கிறேன், எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த டியூட்டிஸை செஞ்சாலே போதும் தான் நான் நினைக்கிறேன். அப்படியா, உன்னோட வேலையை நீ கரெக்டாக செஞ்சேன்னு ஹீரோ கேட்க, நான் கரெக்டாக தான் செஞ்சேன், நான் தனியாக சண்டை போட்டு தோக்கடிச்ச நீ பார்த்தல, என்னோட ஸ்கில் என்னன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஒன்றால் தனியாக சண்டை போட முடியும் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு டீமாக இருக்கணும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டால் எதிரிங்களை ரொம்பவே சீக்கிரமாக தோக்கடிச்சிடலாம், அதுதான் ஒரு டீமுக்கான அடையாளமே. கரெக்டு தான்ப்பா, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டால் ஈஸியாக தோக்கடிச்சிடலாம், ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதெல்லாம் விட்டு தள்ள ரேண்டா, நீ தனியாக சண்டை போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, ஆனால் நீ தனியாக தான் சண்டை போட போறனா அந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே கிட்டே சொல்லிவிடு, நான் மற்றவங்க கிட்டே சொல்லிவிடுவேன், எல்லாரும் கொஞ்சம் தயாராக இருப்போம். சண்டை போட்டுட்டு இருக்க போது திடீர்னு நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறது நம்மளுக்கே ஆபத்தாக மாறலாம். போது நிறுத்தி ஹீரோ சின்ன சின்ன விஷயத்தை கூட உங்ககிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் செய்யணுமா, நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு நான் சொல்ல வரல, ஆனால் நீ மனசில் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது, நீ ஓப்பனாக என்கிட்ட சொன்னால் மட்டும்தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும். பொதுவாக நீ ஒரு விஷயம் சொன்னாலே டீமில் இருக்க எல்லாரும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
நீ சாதாரணமாக ஜோனியாக தான் பேசுவ, ஆனால் அந்த விஷயத்தை அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. ஆமாப்பா, நீ சொல்கிறது கரெக்டு தான். எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். மற்றவங்க யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு தப்புமே பண்ணலப்பாரு. அப்போ இன்றைக்கி நடந்த விஷயத்துக்கெலாம் யார் காரணம்? யுமே காரணமா, ஷிவோரு காரணமா, மேரி காரணமா, மகுசோ காரணமா, இல்லை நான் தான் காரணமா? நீ தான் காரணம். போதும், நிறுத்து. ஓவராக கோவப்படாத. நீ சொன்னதான் நான் வெளியில் வந்தேன். இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு கூட நான் சுத்தமாக ஆசையப்படலை. ஏன், உனக்கு எந்த ஒரு வீக்னஸுமே இல்லையா? இந்த டீமில் நான் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யணும். அதான் ஒரு டார்க் நைட்டாக அதை பொறுப்பை எல்லாத்தையுமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ ஹீரோ ஃபீல் பண்ணுறான், ரேண்டா சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு எக்கச்சக்கமான வீக்னஸ் இருக்குது. ரேண்டா என்னோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மனசில் என்ன நினைக்கிறான், என்ன செய்ய ஆசைப்பட்றான்னு ஒரு லீடராக நான் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் இது எல்லாமே என்னோடய தப்புன்னு மட்டும் சொல்லிட முடியாது. அவன் மனசில் என்ன நினைக்கிறானு அவன் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். இப்போ ஹீரோ இதை பற்றி நினச்சிக்கிட்டே அப்படியே வெளியில் தூங்கிடறான். காலைல ஏஞ்சி பார்த்தா யுமே வந்து கத்தியை தூக்கி போட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. இதுதான் யுமேவோட புது ஸ்கில். இதை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமான ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆல்சோ இப்போ தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கற்றுக்கிட்டா, தூக்கி போடுறதுக்கே தனியாக சில கத்தி இருக்கா, அதை யூஸ் பண்ண போது கரெக்டாக குறி வைக்க முடியுமா? புதுசாக சில வெப்பன்ஸ்லாம் யுமே வாங்கியிருக்கா. அவளோட மாஸ்டரே பர்சனலாக வந்து அந்த வெப்பன்ஸ்லாம் சீப்பான ரேட்டுக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்காராம். நெக்ஸ்ட்டு திருப்பி மைண்ட்குள்ளே வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. மேரி புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டா, இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறது மூலிமா எதிரிங்களோட மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துக்கு அவளால் ஸ்லோ பண்ண முடியும். மேரி அவளோட சக்தியை பயன்படுத்தினதும் அந்த மான்ஸ்டரோட கதையை முகுசாக முடிச்சிட்டா. நெக்ஸ்ட்டு இன்னொரு மான்ஸ்டர் கூட தொடர்ந்து ரேண்டா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு தடவை அட்டாக் பண்ண போது பயபுள்ள கத்திக்கிட்டே இருக்கிறான். தேவலாமா இந்த மாதிரி சத்தம் போடாத, உன்னோட எனர்ஜி தான் வேஸ்ட்டாக போகும்னு ஈரோ சொன்னதுக்கப்புறம் கூட அவன் கேட்கவே மாட்டான். பயபுல யார் சொல்கிறதையும் சுத்தமாக கேட்கவே மாட்டான். கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுட்டு இருக்க போது கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துட்டான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோன் யுமே ரெண்டு பேரும் ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணது. முகுசோ அந்த மான்ஸ்டரோட கதையை முடிக்கிறான். புதுசாக த்ரஸ்ட்னு ஒரு ஸ்கில்ல கற்றுக்கிட்டேன். இதை யூஸ் பண்ணது மூலிமா அவனோட கத்தியை வெறும் ஒரு கையாலே யூஸ் பண்ணி அவனால் அட்டாக் பண்ண முடியும். முன்னாடி ஓடி போய் இந்த அட்டாக் அவனால் பயன்படுத்த முடியும். பின்னாடி ஓடிட்டு இருக்க போது இந்த அட்டாக்கை அவனால் பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட்டு யுமே ஷிவோர் அண்ட் மேரி மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க தூரத்துலேருந்து. அடுத்து ரேண்டா கிட்டே போய் அந்த மான்ஸ்டரோட கதையை முடிச்சிட்டான். இப்போ எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. இந்த லெவல் ஃபுல்லாமே விவசாய நிலமாக இருக்குது. சொல்லப்போனால் சாப்பாடுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்துமே இந்த மான்ஸ்டர் இங்கே தான் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கு. சிம்பிளாக சொல்லணுன்னா மனுஷங்க மாதிரி தான் இந்த இடத்துக்குள்ளேயே ஒரு நாடே இருக்குது. நம்ம ஹீரோ சொன்னது கரெக்டு தான், கோபார்ட்ஸோட வீடாக இந்த இடத்துக்குள்ளே இருக்குது. அதுபடி பார்த்தா இவங்க தான் வெளியிலேருந்து உள்ளே வந்த ஆட்கள். வயலில் க்யூட்டாக குட்டி குட்டி பண்ணி குட்டிங்களை இருக்குது. ஆல்சோ அதே நேரத்தில் அந்த இடத்துல சில மான்ஸ்டர்லாம் சுற்றிட்டு இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே கீழே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. தெரியத்தனமாக அங்கே இருக்கிற பெல்லை தட்டி விட்டுறாங்க. வெளியிலேருந்து யாராவது வந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பெல் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த சத்தம் கேட்டதும் ஒரு பெரிய கோபாடு அந்த இடத்துக்கு வருது. அந்த சத்தம் கேட்டதும் மேரி பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சிட்டா. என்னென்னு ஹீரோ எட்டி பார்க்குறான். அது ஒரு டெத் ஸ்பாட். இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட போதா மேரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போனாங்க. இப்போ சைலண்டாக அந்த இடத்த விட்டு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் மேரி பயங்கரமான பதற்றத்தில் இருக்கிறா. அதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.